கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, ஏற்ற காலம் வரும். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. ஒரு தச்சு வேலை செய்யும் தொழிலாளிக்கு சில கருவிகள் தேவைப்படுகிறது. இலைப்புலி, சுத்தியல், சம்மட்டி, உளி, ரம்பம், மட்டக்கோல், ரசமட்டம், தூக்கு நூல் போன்ற கருவிகள் தேவைப்படுகிறது. அதே போன்றுதான் ஆத்தும தச்சனாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பல விதமான மானுடர்கள் கருவிகளாக தேவைப்படுகின்றனர். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை ஒரு தச்சன் என்று கூறுகிறார்கள். அவன் தச்சன் அல்லவா என்று வேத வல்லுநர்களும் நியாயப்பிரமாண நிபுணர்களும் இயேசு கிறிஸ்துவை அற்பமாக எண்ணினார்கள். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்று கேட்டு பரிகாசம் பண்ணினார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து தச்சன்தான். உடைந்த பலகைகளை ஒன்று சேர்க்கும் தச்சன் மட்டுமல்ல, உடைந்த ஆத்துமாக்களை ஒன்றுபடுத்தும் ஆன்மீக தச்சனாக செயல்படுகிறார். அவரது சீடர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட தச்சனாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கரடு முரடான கடின மனமுள்ளவர்களை சரிப்படுத்துவதற்கு இலைப்புலி போன்று பொறுமையோடு பக்குவப்படுத்தக்கூடிய மக்களை பயன்படுத்தி ஆண்டவர் தனக்காக அவர்களை பயன்படுத்துகிறார். அதே போல அவரது ஒழுங்குக்கு கட்டுப்படாத சிலரை திருத்துவதற்கு சுத்தியல் அல்லது சம்மட்டி போன்ற இறுக்கமான மனிதர்களை கொண்டு இடித்துரைத்து சில மானுடர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். மேலும் முற்றிலும் வேண்டாத சில முரட்டு ஆத்துமாக்களை அறுத்து எறிய ரம்பத்தை போன்ற கூர்மையான வார்த்தைகளால் அறுக்கும் ஆண்களும் அவருக்கு தேவைப்படுகிறது. சிறு சிறு குறைகளை உடனுக்குடன் செதுக்கி போடும் ஒளியை போன்ற மிருதுவான வார்த்தைகள் பேசுகின்ற இனிமையாக பேசி பண்படுத்தும் மனிதர்களும் அவருக்கு தேவைப்படுகிறார்கள். ஆம், எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, நாம் யாராயிருந்தாலும் சரி, எத்தகைய சூழ்நிலையில் இருப்பவராலும் சரி, ஆனால் நாம் அவர் அண்டை கிட்டி சேரும்போது, அவரது உள்ளங்கைக்குள் நாம் அடங்கி இருக்கும்போது, அவர் ஏற்ற காலத்தில் நம்மை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஏற்ற காலம் நமக்கு வரும் வரைக்கும் அவரது பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம். அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஜபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது பலத்த கைக்குள் அடங்கியிருக்க கிருபை செய்திடலும் அப்பா. ஆண்டவரே, ஒரு தச்சன் பொருட்களை எல்லாம் எதற்காக பயன்படுத்துகிறாரோ அதே போல் ஆன்மீக தச்சனாக இருக்கிற நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு உகந்த கருவியாக பாத்திரமாக எங்களை பயன்படுத்துகிறீரே சப்பா. அதுவரைக்கும் உமது பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கும் கிருபைகளை தந்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.